நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா சங்கீதம் 84 நாலாவது வாசிக்க பார்க்கலாம் அவருக்குள் வசிக்கிறவர்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து போகிற கூட்டம் அல்ல அவருக்குள்ளே இருக்கிற இயேசுவுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நிறைய பேர் போகிற வழியில வந்து போகிறது போல கர்த்தருக்குள் இருக்கிறார்கள். 91 சங்கீதத்துல முதல் வார்த்தை என்ன சொல்லுது? செட்டைகளின் மறவிலே தங்கி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், வந்து போகிறவர்கள் அல்ல. ஆக அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, எப்பொழுதுக்காக எப்பொழுது ஆக வியாதி படும் பொழுது, தேவை இருக்கும் பொழுது, ஆக நிறைய பாடுகள் வரும் பொழுது மட்டும் ஆண்டவரை தேடுகிற கூட்டமாய் அல்ல, அவர்கள் வந்து போகிறவர்கள் ஆனால் தங்குகிறவர்களாய் வாசமாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறார்களே. யாரோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவருக்குள்ள வாசமாய் இருக்கிறவர்களுக்கு அடையாளம் என்ன? நாம் எல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா, வாசமாய் இருக்கிறோமா, வந்து போகிற கூட்டமானு பார்க்கணும் நம்ம. இப்போ ஆண்டவருக்குள்ள வாசமாய் இருக்க யாருன்னு கேட்டீங்கன்னா, 2 வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது. ஆக வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது. ஆக யார் கர்த்தருக்குள்ள வாசமா இருக்கிறவர்கள், யார் அப்படி பாக்கியவான் கேட்டா, எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளே ஆக சந்தோஷமா இருக்கிறவர்கள். அவர்கள் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, ஆக நினைச்சது நடந்தாலும் நடக்காமல் போனாலும் எப்பொழுதும் ஆத்மாவுக்குள் சந்தோஷமா இருக்கும் அவர்களே கர்த்தருக்குள் வாசமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த காலமளவு எத்தனையோ நெருக்க நமக்கு, எத்தனையோ தேவைகள் நமக்கு, எத்தனையோ போராட்டங்கள், பயங்கள், கலக்கங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நமக்குள்ள இருக்க சந்தோஷத்தை எடுக்க முடியவில்லையே, நமக்குள்ள மகிழ்ச்சியை சாத்தான் எடுக்க முடியல, வைரஸ் எடுக்க முடியல. நாம் கர்த்தருக்குள் வாசமா இருக்கிறவர்கள், நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன் இவர் எப்பவும் சந்தோஷம் இருப்பான்னு கேட்டீங்கன்னா, தேவ சமூகம் தான் உங்களுக்கு சந்தோஷம். உலகத்துல அவரை பாடுவது, ஆராதிப்பது, துதிப்பது, ஆலயத்துக்கு வருவது, சீக்கிரமாய் வருவது, அப்படி எல்லா நிகழும் தேவ சமூகம் இங்கே இருக்கிறதோ அதை நாடுகிற கூட்டம் தேவ சமூகம் தான் இவர்களுக்கு மகிழ்ச்சி. ஆகவே இவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.